إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أنبارنا سهودر غلي نيتنام سل عبادتك لي بارتوب إنرم إنم بير سل عبادتك لي بارك إركنرم نيتنام பார்த்த இபாதா ரஹ்பா ரஹ்பா குஷு இவைகளை பார்த்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஏன் அகீதாவை ஆழமாக ஆரம்பமாக படிக்க வேண்டும் என்றால், வழிகேடுகள் என்கின்ற வெள்ளத்தில் நாம் ஒரு காலமும் அடித்து செல்லப்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், வழிகேட்டுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் போகக்கூடாது என்று நாங்கள் விரும்பினால், அல்லாஹுடைய நேர்வழியில் இருக்க வேண்டும் எப்போதும் என்று நாங்கள் ஆசைப்பட்டால், நிச்சயமாக நாங்கள் அகீதாவை ஆழமாக படிக்க வேண்டும். அப்படி நாம் படிக்கவில்லை என்றால், எங்களை அறியாமலே நாங்கள் ஒரு நேரத்திலே வழிகேட்டுக்கு போவதற்கு அது சந்தர்ப்பமாக இருக்கும். ஷைத்தான் எங்களை இலகுவாக வழிகெடுத்து விடுவான். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக நான் ஒன்றை சொல்கிறேன், ஒரே பல விடயங்களை சொல்லலாம். நாம் நேற்று படித்த பாடத்தை பாருங்கள், ரஹ்பா வ ரஹ்பா, அதாவது அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் அமல் செய்கின்ற பொழுது எங்களிடத்திலே நன்மையை எதிர்பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்க வேண்டும், நன்மையிலே ஆசைப்படுகின்ற. அதேபோன்று பாவத்திலே பாவத்திற்கு பயப்படுகின்ற ரஜாவும் ஹவுஃபும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் உண்மையான மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும். ஆனால் சில வழிகேடர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அல்லாஹு தாலாவை நாங்கள் வணங்குகின்றோம், எதற்காக வணங்குகின்றோம், அல்லாஹு தாலாவுடைய நன்மையில் ஆசைப்பட்டோ அல்லது அவனுடைய தண்டனைக்கு பயந்தோ நாங்கள் வணங்கவில்லை, அல்லாஹு தாலா மீது எங்களுக்கு இருக்கும் மஹப்பத்தின் காரணமாக மாத்திரம்தான் நாம் வணங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். இது வழிகேடான கருத்து. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாரே அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் ஹைராத், நாங்கள் நேற்று பார்த்தா குர்ஆன் வசனம், அவர்கள் நன்மையிலே விரைந்து செயல்படுவார்கள். எப்படி எங்களை அழைப்பார்கள், ரஹபன் வ ரஹபா, எங்களுடைய நன்மையிலே ஆசை வைத்தவர்களாக, எங்களுடைய தண்டனையை பயந்தவர்களாக அவர்கள் எங்களை அழைப்பார்கள். எனவே நன்மையை எதிர்பார்ப்பதும் தண்டனையை பயப்படுவதும் நபிமார்களுடைய பண்பாக இருந்திருக்கிறது. என அவர்கள் தான் மனிதர்களிலே பூரணமான மனிதர்கள். என அவர்களே அல்லாஹு தாலாவுடைய நன்மையை எதிர்பார்த்து அவனுடைய தண்டனையை பயந்திருக்கிறார்கள். என வழிகேடர்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறு என்பதை நாங்கள் எப்போது இதை சரியாக புரிந்தால்தான் எங்களுக்கு விளங்கும். இதே போன்று பல விடயங்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சரி, நாங்கள் இன்றைய எங்களுடைய பாடத்துக்கு வருவோம். இதில் முதலாவது இன்று நாங்கள் பார்க்க போகின்ற இபாதத் அல் ஹஷியா. ஹஷியா என்பது ஒரு வகையான அச்சம், பயம். நாம் ஏற்கனவே ஹவுஃபை பார்த்தோம், பயம். அதேபோன்று ரஹ்பாவை பார்த்தோம், விரண்டோட செய்கின்ற பயம். இன்று நாங்கள் பார்க்க போவது அல் ஹஷியா. ஹஷியா என்றாலும் அதுவும் ஒரு வகையான அச்சம். இந்த அச்சத்தை பொறுத்தவரையில் இந்த அச்சம் எப்படி உருவாகும் என்றால், நாம் யாரை அஞ்சுகிறோமோ அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய அச்சம். அவனுடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணியத்தை வல்லமையை அதிகாரத்தின் பூரணத்துவத்தை அறிந்து கொள்வதனால் ஏற்படுகின்ற அச்சம், இதற்கு நாங்கள் ஹஷியா என்று சொல்வோம். இதற்கு நாங்கள் தமிழிலே பயபக்தி என்று கூட சொல்லலாம். எனவே இந்த ஹஷியாவை பொறுத்தவரையில் மூல நூலாசிரியர் என்ன சொல்கிறார், வதலீலுல் ஹஷியத்தி கௌலுஹு தஆலா, இந்த ஹஷியாவுக்கு ஆதாரம், இது ஒரு இபாதத் என்பதற்கு ஆதாரம் அல்லாஹுடைய கூற்று, ஃபலா தஹ்ஷௌஹும் வஹ்ஷௌனி, நீங்கள் அவர்களை அஞ்சாதீர்கள், அவர்களை நீங்கள் அஞ்சாதீர்கள், வஹ்ஷௌனி, என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். இங்கே ஹஷியா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அச்சத்துக்கு. எனவே இந்த வகையான அச்சம்தான் உலமாக்களிடத்திலே ஏற்படும். அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹு தாலாவை அஞ்சுகின்றவர்கள் தன்னுடைய அடியார்களிலே உலமாக்கள். என உலமாக்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் உலமாக்கள் இல்லை, அல்லாஹுவை பற்றி சரியாக அறியவில்லை. என
உண்மையாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள், இல்ம் உள்ளவர்கள். எனவே அல்லாஹுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹு தாலாவுடைய சிஃபாத்துகளை பற்றி, அல்லாஹுடைய ஆற்றல்களையும், அல்லாஹு தாலாவுடைய சக்தியையும், அல்லாஹு தாலாவுடைய அதிகாரத்தையும் பற்றி நன்கு தெரிந்தவர்கள் தான் அல்லாஹு தாலாவை அதிகமாக பயப்படுவார்கள். அவர்களிடத்திலே தான் பயபக்தி அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு இபாதத், இதுவும் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத், அல் இனாபா. இதை பற்றி நூலாசிரியர், மூல நூலாசிரியர் என்ன சொல்கிறார்? وَدَلِيلُ الْإِنَابَةِ قَوْلُهُ تَعَالَى وَأَنِيبُوا إِلَى رَبِّكُمْ وَأَسْلِمُوا لَهُ. இது குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? وَأَنِيبُوا. இனாபாவுக்குரிய ஆதாரம், மேலே உள்ள ஹஷியா என்பது இபாதத் என்பது தெரிகிறது. எப்படி தெரிகிறது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னையே நீங்கள் பயப்படுங்கள், அவர்களே பயப்பட வேண்டாம். எனவே என்னையே பயப்பட வேண்டுமென்றால் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் அது செய்யப்பட வேண்டும். அதேபோன்று இந்த தலி இனாபாவில், இனாபா என்பது மீளுதல் என்பது அர்த்தம். இனாபா என்பது மொழியிலே மீளுதல் என்பது அர்த்தம். எனவே இனாபாவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆன் வசனத்திலே? வஅனீபூ இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமூ லஹு. உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் மீளுங்கள், இனாபா செய்யுங்கள். வஅஸ்லிமூ லஹு, அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்களுடைய காரியத்தை அவனிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். நாங்கள் எல்லோரும் அல்லாஹு தாலாவுடைய அடிமைகள். எனவே ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்குத்தான் தன்னை ஒப்படைத்து விடுவான். எனவே உண்மையான எங்களுடைய அனைவருடையவும் உண்மையான எஜமான் யார் என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள்? அஸ்ஸய்யிது அல்லாஹ். உண்மையான எஜமான் அல்லாஹு தாலா தான். எஜமான் என்றால் அல்லாஹு தாலா தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே யதார்த்தத்தில் எங்கள் அனைவருடைய எஜமானாக அல்லாஹு தாலா இருக்கிறான். அதனால் நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே இங்கே அல் இனாபா, இனாபா என்றால் என்ன என்றால் மீளுதல். மீளுதல் என்றால் என்ன? நாங்கள் நன்மையான காரியங்களை செய்து அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய நன்மையான இபாதத்துகளை நாங்கள் செய்து அல்லாஹு தாலாவின் பக்கம் நாங்கள் மீளுவது, பாவங்களை விட்டு பாவங்களிலிருந்து அல்லாஹு தாலாவின் பக்கம் நாங்கள் மீளுவது, இதுதான் இனாபா என்பது. இனாபா என்பதற்கு இன்னொரு சொல் சொல்லலாம் எங்களுக்கு, தௌபா. தௌபா என்பதும் இனாபா என்பதும் கிட்டத்தட்ட நெருக்கமான அர்த்தமுடையது. தௌபா என்றாலும் மீறுவது. நாங்கள் அல்லாஹுவின் தௌபா என்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவத்திலே இருந்து மீண்டு செல்வது. அல்லாஹு தாலாவை நாங்கள் ஞாபகிக்காமல் பொடுபோக்காக இருந்துவிட்டு, மறதியாக இருந்துவிட்டு அல்லாஹுவின் பக்கம் மீளுவது. எனவே இனாபா என்பதும் தௌபா என்பதும் நெருக்கமான அர்த்தத்தை கொண்டது. அதிலும் இனாபா என்பது மிகவும் தௌபா என்பதை விட சற்று ஆழமான அர்த்தத்தை தரக்கூடியது. எனவே நாங்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹு தாலாவின் பக்கம் மீள வேண்டும். நாங்கள் அல்லாஹுவை மறந்து ஒரு நேரத்தில் சென்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு விட வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் ஒரு நேரத்திலே பாவம் செய்தால் அந்த பாவத்திலே தொடர்ந்து இருக்காமல் உடனே அல்லாஹு தாலாவின் பக்கம் மீண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். எனவே இனாபா என்பதும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது. வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் மீளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அதே போன்று இன்னொரு இபாதத்தை அல்லாஹு நூலாசிரியர் சொல்கின்றார். வதலீலுல் இஸ்திஆனதி கவுலு தஆலா இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தஈன். வதலீலுல் இஸ்திஆனா, இஸ்திஆனாவுக்குரிய ஆதாரம், இஸ்திஆனாவுக்குரிய ஆதாரம். இஸ்திஆனா என்பதும் ஒரு வணக்கம் என்று ஏற்கனவே நூலாசிரியர் சொல்லியிருந்தார். எனவே அது வணக்கம் என்பதற்கு ஆதாரம் இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தஈன். நாங்கள் ஒவ்வொருவரும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இதை ஓதுகிறோம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாம் உதவி தேடுகிறோம் என்று சொல்கின்றோம். உண்மையிலே இந்த வசனம் எங்களுக்கு இபாதத் என்பது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும். அதேபோல் இஸ்திஆனா என்பதும் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம், அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் செய்யப்பட வேண்டிய உண்டு என்பதை சொல்கிறது. எனவே இஸ்திஆனா என்பதொரு இபாதத், அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது என்பதை இந்த வசனம் சொல்கிறது. இஸ்திஆனா என்றால் என்ன என்றால் உதவி தேடுதல். இஸ்திஆனா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் உதவி தேடுதல். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார் என்றால் நஅபுதுக, உன்னை நாங்கள் வணங்குகிறோம். அப்படி சொல்லவில்லை, உன்னையே வணங்குகிறோம். அந்த செயற்படு பொருளை அரபி மொழியிலே முன்னால் கொண்டு வந்தால் நாங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கின்ற பொழுது எப்படி மொழிபெயர்ப்போம்? உன்னையே வணங்குகிறோம். அதேபோல் நஸ்தஈனுக என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். வஇய்யாக நஸ்தஈன்,
உன்னிடத்திலேயேதான் உதவி தேடுகிறோம், உன்னிடத்தில் மட்டும்தான் உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் இந்த இடத்திலே இஸ்திஆனாவையும் இபாதத்தையும் வரையறுத்து சொல்கிறோம். அல்லாஹுக்கு மட்டும்தான் அது உரியது என்று சொல்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே சொல்கிறார்கள், இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹுவிடத்தில் உதவி தேடு, நீ உதவி தேடினால் அல்லாஹுவிடத்தில் உதவி தேடு. எனவே உதவி தேடுதல் என்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இது எந்த உதவி என்றால், அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்கும் செய்ய முடியாத உதவியை அல்லாஹுவிடத்திலே மாத்திரம்தான் நாம் கேட்க முடியும். அல்லாஹு தாலா யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்திலே சக்தியை கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே மூமின்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும், அதை மார்க்கம் தடை செய்யவில்லை. எனவே அல்லாஹுக்கு மாத்திரம் முடியுமான விடயத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது, அல்லாஹு தாலா இடத்தில் மாத்திரம்தான் நாங்கள் கேட்க வேண்டும். வதலீலுல் இஸ்திஆதா, அடுத்த இபாதத் இஸ்திஆதா. இஸ்திஆதா என்பது பாதுகாப்பு தேடுவது, அஊது பில்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். இதைக்குத்தான் நாங்கள் அரபு மொழியில் இஸ்திஆதா என்று சொல்கிறோம். எனவே இஸ்திஆதாவுக்கு அது ஒரு இபாதத் என்பதற்கு ஆதாரம், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த இரண்டு சூறாக்களும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக், ஃபலக்குடைய ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். அஊது, பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன், பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று இங்கே வருகிறது. யாரிடத்திலே, ஃபலக்குடைய ரப்பிடத்து. ஃபலக்குடைய ரப் என்றால் சுபஹுடைய ரப், அதிகாலையுடைய வைகரையுடைய ரப்பிடத்திலே நாம் உதவி தேடி பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். அது எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்பது அந்த சூறாவிலே பின்னால் வருகிறது. அதே போன்று அடுத்த சூறாவிலும், குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பிடம் இருந்து, ரப்பை கொண்டு நான், அதாவது அல்லாஹுவிடம், மனிதருடைய ரப்பாகிய அல்லாஹுவிடம் நான் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று அதற்கு பிற அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை அந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது. எனவே இங்கே அல்லாஹு தாலா நபிக்கு என்ன சொல்கிறான், நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள், அல்லாஹுவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான். எனவே பாதுகாப்பு யாரிடத்திலே தேட வேண்டும், அல்லாஹுவிடத்திலே மாத்திரம்தான் பாதுகாப்பு தேட வேண்டுமே தவிர, அல்லாஹு தாலா பாதுகாப்பதை போன்று வேறு யாராலும் பாதுகாப்பதற்கு முடியாது. அல்லாஹ், நாங்கள் ஒருவரிடத்திலே ஒரு நேரத்திலே பாதுகாப்பு கேட்டாலும் அந்த பாதுகாப்பு அவருக்கு முடியுமான பாதுகாப்பை எங்களுக்கு கேட்க முடியும். ஆனால் உண்மையான பாதுகாவலன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான். ஒருவருடைய சக்திக்கு உட்பட்ட விஷயத்திலே நாங்கள் அவருக்கு அவரிடத்திலே பாதுகாப்பு கேட்க முடியும். ஆனால் அதே நேரத்திலே உண்மையாக நாங்கள் எங்களுடைய உள்ளம் அல்லாஹு தாலாவோடு தான் தொடர்பு பட்டிருக்க வேண்டும். உண்மையான பாதுகாவலன் அல்லாஹு தாலா தான். வேறு யார் நினைத்தாலும் அவர்களால் அல்லாஹு தாலா பாதுகாப்பதை போன்ற பாதுகாப்பை செய்ய முடியாது. எனவே இஸ்திஆதா, பாதுகாப்பு தேடுதல் என்பது ஒரு இபாதத். அல்லாஹு தாலா பாதுகாக்கின்றது போன்று இந்த சிலை என்னை பாதுகாக்கும் என்று ஒருவர் நினைத்தால், அல்லது இந்த மரம் அப்படி பாதுகாப்பதற்கு சக்தி இருக்கிறது என்று நினைத்தால், அல்லது ஜின்களுக்கு என்னை அப்படி பாதுகாக்க முடியும் என்று நினைத்தால், இதெல்லாம் ஷிர்க், இணை வைத்தல், அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பதாக அமையும். எனவே அல்லாஹு தாலாவுக்கு முடியுமான, அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் முடியுமான விடயத்தில் வேறு யாரும் பாதுகாப்பதற்கு முடியாது. وَدَلِيلُ الْإِسْتِغَاثَةِ قَوْلُهُ تَعَالَى إِذْ تَسْتَغِيثُونَ رَبَّكُمْ فَاسْتَجَابَ لَكُمْ. அடுத்ததாக நூலாசிரியர் சொல்கிறார், இஸ்திகாசா அதற்குரிய ஆதாரம். ஏற்கனவே இஸ்திகாசா என்றால் இபாதா என்று சொன்னார், இப்போது அதற்குரிய ஆதாரத்தை சொல்கிறார். இஸ்திகாசா என்பது என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். இஸ்திகாசா என்றால் கஷ்டமான ஒரு நிலையிலே, அல்லது ஒரு அழிவு வருகின்ற ஒரு நிலையிலே இருந்து காப்பாற்றுமாறு கேட்பது தான் இஸ்திகாசா. ஒரு கஷ்டமான, ஒரு அழிவு வரக்கூடிய ஒரு நிலையிலே ஒருவர் இருந்து கொண்டு தன்னை காப்பாற்றுமாறு கேட்பதற்கு பெயர் இஸ்திகாசா. இந்த இஸ்திகாசா என்பதும் ஒரு இபாதத். இது அல்லாஹ்விடம் கேட்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத் தஸ்தகீஃபூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திகாசா தேடும் பொழுது, பாதுகாக்க காப்பாற்றுமாறு உங்களை கேட்கின்ற பொழுது, பஸ்தஜாபருக்கும், அவன் உங்களுக்கு பதிலளித்தான். உங்களுடைய துஆவை, உங்களுடைய பிரார்த்தனையை, உங்களுடைய காப்பாற்றுமாறு கேட்ட அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். எனவே அல்லாஹு தாலா தான் நாங்கள் எங்களை அழிவிலிருந்து, கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவனாக
இருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாப்பதை போன்று காப்பாற்றுவதை போன்று யாராவது ஔலியாக்கள் காப்பாற்றுவார்கள், அல்லது இந்த கபரிலே உள்ளவர்கள் காப்பாற்றுவார்கள், அல்லது அந்த ஆறு காப்பாற்றும், இந்த கடல் காப்பாற்றும், அல்லது இந்த மரம் காப்பாற்றும் என்று அல்லாஹ் அல்லாதவர்களிலே யாராவது அவைகள் காப்பாற்றும் என்று நினைத்தால் அவர் மிகப்பெரிய ஷிருக்கை செய்து மிகப்பெரிய பாவத்துக்கு உள்ளாகிறார். எனவே பெரும் ஷிருக் என்பது எங்களை மார்க்கத்திலிருந்தே வெளியேற்றிவிடக்கூடியது. அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்திலே நாம் என்ன கவனிக்க வேண்டுமென்றால், இஸ்திஆதா இப்போது சொன்ன மூன்று இபாதத்துக்களும், அதே போன்று ஷஃபாஅத், இந்த இவைகளெல்லாம் எங்களுக்கு ஒருவரிடத்திலே கேட்க முடியுமா என்று கேட்டால், ஒரு படைக்கப்பட்ட ஒருவரிடத்திலே கேட்க முடியுமா, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாருங்கள், எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒருவரிடத்தில் நாங்கள் கேட்க முடியுமா என்றால் முடியும். எப்படியான விஷயத்தில் கேட்க முடியும் என்றால், அவருக்கு சக்தியுள்ள விடயத்தில் எங்களுக்கு கேட்க முடியும். ஒருவருக்கு சக்தி இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்வதற்கு, அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கள் அவரிடத்தில் கேட்க முடியும். எங்களை காப்பாற்றுவதற்கு அவருக்கு சக்தி இருக்கிறது, அல்லாஹு தாலா அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். உண்மையிலே காப்பாற்றுகின்றவன் அல்லாஹ், ஆனால் இவருக்கு ஓரளவு சக்தியை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த உதவியை நாங்கள் அவரிடத்தில் கேட்பதில் தவறில்லை. ஆனால் அதற்கு நிபந்தனை இருக்கிறது. நாம் ஏற்கனவே துஆவுக்கு பார்த்த, துஆவுல் மஸ்அலாவிலே பார்த்த நான்கு நிபந்தனைகளும் இருக்க வேண்டும். ஒருவரிடத்திலே நாங்கள் ஒரு உதவியை கேட்கின்ற பொழுது அவர் உயிரோடு உள்ளவராக இருக்க வேண்டும், அவர் அந்த இடத்திலே சமூகம் அளித்தவராக இருக்க வேண்டும், ஹாதுராக அந்த இடத்திலே அவர் ஹாஜராக இருக்க வேண்டும். இல்லாத ஒருவரிடத்திலே நாங்கள் கேட்க முடியாது, மரணித்த ஒருவரிடத்திலே கேட்க முடியாது. அதே போல் அவர் காதிர், அதற்கு சக்தியுள்ளவராக அவர் இருக்க வேண்டும், சக்தி இல்லாத ஒருவரிடத்திலே போய் உதவி செய்ய முடியாது. அதே போன்று அவரை ஒரு சபபாக மாத்திரம் தான் நினைக்க வேண்டுமே தவிர, அல்லாஹு தஆலா தான் உண்மையான இந்த காப்பாற்றக்கூடிய, உண்மையாக உதவி செய்யக்கூடிய, இந்த இதற்கு தௌஃபீக் செய்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் நாடினால் இவர்களுடைய இந்த உதவியும் எங்களுக்கு பயனளிக்காது என்கின்ற அந்த நம்பிக்கை கட்டாயம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனையே வணங்கி வழிபட்டு எந்த வகையிலும் இணை வைத்தலுக்கு செல்லாமல் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.